இந்தியாவின் முதல் பிரதமர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்று நடிகையும் பாஜக வேட்பாளருமான கங்கனா ரனாவத் பேசியது சர்ச்சையான நிலையில் சுபாஷ் சந்திரபோஸ் தன்னைத்தானே இந்தியாவின் பிரதமராக அறிவித்துக் கொண்டதாக ஆங்கில செய்தியை மேற்கோள் காட்டி அவர் விளக்கம் அளித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதி வேட்பாளராக பாஜக சார்பில் பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் களமிறங்கியுள்ளார். இந்நிலையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் சுபாஷ் சந்திரபோஸ் என்று பேசியிருந்தார். இது தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவி கடும் விமர்சனத்திற்குள்ளானது. இந்நிலையில் 1943 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன்னைத்தானே இந்தியாவின் பிரதமராக அறிவித்துக் கொண்டதாக ஆங்கில செய்தி ஒன்றில் வெளியான தகவலை மேற்கோள் காட்டி கங்கனா ரனாவத் தனது எக்ஸ்தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதில் தான் ஏற்கனவே எமர்ஜென்சி என்ற படத்தை எழுதி இயக்கி நடித்திருப்பதாகவும் இதனை தன்னை விமர்சிப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தன்னை விமர்சிப்பவர்களுக்கு முன்னால் தான் பேசினால் தான் அறியாதவளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுவதாகவும் அது ஒரு நொண்டி சாக்கு என்றும் கங்கனா ரனாவத் காட்டமாக பதிலளித்துள்ளார். சோதனை செய்ய வந்த தேர்தல் அதிகாரிகளை திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மிரட்டிய வீடியோ சர்ச்சையானதை அடுத்து அவர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கெட்டி செவியூர் குறிச்சி பிரிவில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பூரில் இருந்து பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வந்த காரை அதிகாரிகள் சோதனைக்காக நிறுத்தினர். அப்போது காரை போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நிறுத்திய முருகானந்தம் சோதனை செய்ய ஒத்துழைப்பு அளிக்க மறுத்தார். இந்த விவகாரம் குறித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ராஜகோபால் சுங்கராவிடம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து குன்னத்தூர் காவல் நிலையத்தில் ஏ பி முருகானந்தத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை மிரட்டல், அரசு ஊழியரை பணி செய்யப்படாமல் தடுத்தல், அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது என 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.